மருமகளையும் சேர்த்து வைக்கிற முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சேன். ஒரே நாள்ல என்னோட வாரிசு இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கான். தேங்க்ஸ்டா. ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, நான் மாசமா இருக்கேன்னு சொன்னதும் அத்தை முகத்துல சந்தோஷத்தை பாக்கணும். என்ன திட்டிக்கிட்டே இருந்தாங்க, அந்த செகண்டே மாறிட்டாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்கு சொன்னதும் எங்க அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் இப்பதான் புரியுது. இந்த குடும்பத்துக்கு வரப்போற வாரிசு எத்தனை பேருக்கு மனநிறைவை தருவான்னு. எப்படியோ நம்ம குழந்தை காலம் பூரா எல்லாத்தையும் ஒத்துமையா வச்சிருந்தா சரி. நம்ம குழந்தை கொடுத்து வச்சவங்க. வாங்க சம்பந்திமா, வாமா. பாப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா. மகேஸ்வரி யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, வாங்க வா. அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னதும் எங்களுக்கு சந்தோஷத்துல கை கால் ஓடல. அதான் அவசரமா பலகாரம் பண்ணி நானும் கோகிலாவும் எடுத்துட்டு வந்துட்டோம். எதுக்குமா இதெல்லாம்? இப்ப அப்படிதான் இருக்கும். இன்னும் ஒரு மாசம் போனா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் நாக்கு தோணும் இல்ல? அப்பதான் பிறந்த வீட்டோட பலகாரத்தோட அருமை தெரியும். டேய் குட்டி பையா, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கூட விளையாடுறதுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது. அது எப்படி பொண்ணுன்னு கன்ஃபார்மா சொல்ற? ஆமா, எனக்கு பொண்ணுதான் பிறக்கும். பிறக்க போறது ஆணோ பொண்ணோ தாய கஷ்டப்படுத்தாம நல்லபடியா பிறந்தா போதும். கரெக்டா சொன்னீங்க சம்மந்தியம்மா. அம்மா அப்பாவும் மகேஸ்வரன் மாமாவும் வரல? சாயந்தரம் வரதா சொன்னாங்கம்மா. மகேஸ்வரி இனிமே ரெகுலரா செக்அப்க்கு போன என்ன? அத இவ்வளவு சொல்றீங்களா? பிரெக்னன்சி டெஸ்ட்க்கு எங்க யாரையும் கூப்பிடாம தனியா போய் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னவ மகேஸ்வரி. எப்படியோ சந்தோஷமான செய்தி தான மாப்பிள்ள சொல்லியிருக்கா. சம்மந்தியம்மா, மகேஸ்வரி சின்ன பொண்ணு, அவளுக்கே தெரியாம ஏதாவது தப்பு பண்ணா கூட நீங்க பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிக்கணும். அவளை கோபத்துல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட அவ மனசு கஷ்டப்படும். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்ல. இந்த மாதிரி நேரத்துல மாசமா இருக்கிற பொண்ணோட மனசு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? எப்ப நான் பாட்டியாக போறேன்னு என் மருமக சொன்னாலோ அப்பவே அவ மேல இருந்த கோவம் எல்லாம் அப்படியே காத்தா பறந்து போயிடுச்சு. என் குடும்பத்து வாரிச சுமக்கிறவளுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தை எனக்கு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கு சம்மந்தியம்மா. ஐயோ நான் ஒருத்தி வந்தவங்களுக்கு காஃபி கூட கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்கேன். இருங்க வரேன். இருங்க இருங்க, காஃபியோட அப்படியே அனுப்பிடலான்னு பாக்குறீங்களா? நாங்க இங்க இருந்து நல்லா சாப்பிட்டு தான் போவோம். இன்னைக்கு ஒரு நாள் என்ன, என் மருமகளுக்கு பிரசவம் முடியற வரைக்கும் இங்கே இருந்து தாயும் பிள்ளையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டே போங்க. சரி பேசிட்டு இருங்க. அம்மா பாரு, அம்மா பாரு. மேடம் ஜூஸ். இவளுக்கு வந்த வாழ்வு கண்ணடிக்கிறார் மேடம். நந்தினி கொஞ்சம் ரூம் கோரியா? மேடம் உங்களை தம்பி மேல கூப்பிடுறாரு, ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு, நீங்க போங்க மேடம்.
என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. என்ன தேதி? 22. 22 தேதி நம்ம வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாள். மறந்து போச்சா? இதை பத்திலாம் உனக்கு ஞாபகம் இல்லை? இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில நந்தினி என்ன முத முத சந்திச்ச நாள். ஞாபகம் இருக்கா? நேராக உங்ககிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் கேட்ட நாள். என் வாழ்க்கை துணையா முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்கிற இந்த பொண்ணு தான் வேணும்னு நான் முடிவு பண்ண நாள். என் எதிர்காலத்தை முடிவு பண்ண நாள் இந்த நாள் தான். ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துருச்சு. இந்த நாளுக்கு நன்றி சொல்லிட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் ஆகிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. அது உனக்கு. ஆனா இது நமக்கு பிறக்க போற பொன் குழந்தைக்கு. ஹே ஃப்ராக், பொன் குழந்தை தான் பிறக்கும்னு யார் சொன்னது? நமக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும். எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். ஏ சக்தி, எனக்கு மாமாவே மகனா வந்து பிறப்பாரு, மாணிக்க விநாயகம்னு பேர் வைப்பேன்னு பெருமை அடிச்சுட்டு அலையறாளாம். நமக்கு தான் ஆண் குழந்தை பிறக்கணும், அந்த பெருமை நமக்கு தான் சேரணும். சக்திக்கு பொன் குழந்தை இல்ல, அவளுக்கு குழந்தையே பிறக்காது. அது எப்படி உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்ற? புத்திங்க புத்தி. சரி, எனக்கும் 4 மாசம் தான் ஆகுது. நான் என்ன 24 மணி நேரமும் வாந்தி எடுத்துட்டா இருக்கேன்? சக்தி இப்பெல்லாம் ஆபீஸ்க்கு போகாம வீட்டுல இருந்து வாந்தி எடுக்கிறதே வேலையா. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு அபோஷன் ஆயிடும். சந்தோஷமான மூட்ல வந்தேன், நீ தேவையில்ல அவளை பத்தி பேசி அப்செட் பண்ற. அப்படி இல்லைங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம நம்ம எதிரியை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்மளால வாழ முடியும். கரெக்ட் மேடம், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மேடம். ஒரு 5 நிமிஷம் தனியா பேச முடியாதே. பாக்கியம் தான் அப்படின்னா வைத்தீஸ்வரிக்கும் அறிவே கிடையாது. என்னடா ஆனந்த், ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆமாமா, இந்த நாள் தான் என் வாழ்க்கையில நந்தினி என்ன சந்திச்ச முதல் நாள். இவள சந்திக்காம இருந்தா சனிய நம்மள பிடிச்சிருக்காது. அதான் நந்தினிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன். மேடத்துக்கு ட்ரெஸ்ஸா? என்ன தம்பி இது, சினிமாவில 2 கர்ச்சிப்பு கட்டிட்டு ஆடுவாங்களே, அதை விட சின்னதா இருக்கு. இதான் மேடத்துக்கு. பாக்கியம், அவர் எனக்கு வாங்கிட்டு வந்தது புடவை, அது பிறக்க போற குழந்தைக்கு வாங்கினது. தம்பி, இப்படி ஒரு தம்பி இந்த பாருங்க மேடம், பிறக்க போற குழந்தைக்கு முன்னாடியே ட்ரெஸ் வாங்கிட்டு வர ஒரே ஆளு எங்க தம்பியா தான் இருக்கும். மாசமா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி அன்பும் அரவணைப்பும் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க, உங்க 2 பேர் கண்ணே எங்களுக்கு திருஷ்டி ஆயிடும். புரியுது மேடம், நீங்க தம்பி கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறீங்க. புரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே நந்தி மாதிரி நின்றுட்டு இருக்க? கிளம்பு. வாங்கம்மா, நமக்கு இனிமே இங்க என்ன வேலை? என்ன அப்படி பாக்குறீங்க? மாசமா இருக்க பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இப்ப என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுது. போய் உண்மை நம்ப மாட்டே. என்ன, என் கூட வா பாரு. நான் போய் சொன்னாலும் கண்ணாடி போய் சொல்லுமா? எவ்வளவு அழகா இருக்க பாரு. நந்தினி, உனக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு செல்போன் கிஃப்டா கொடுத்த? நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு என்ன கிஃப்ட் தரப்போற? இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, உங்களை மாதிரி ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்து தரேன். காலம் முழுக்க நம்ம கூடவே இருக்க போற அழகான பரிசா இருக்கும். உன்னை நம்பிதான் உமா வீட்டுக்கு கல்யாணம் பேசி முடிக்க போறோம். நீ தான் எப்படியாவது நல்லபடியா நடத்தி வைக்கணும். அம்மா. ஏண்டி, உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா எப்போ வர நீ? உமா வீட்லேருந்து இதோட 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க, நமக்காக தான் உங்களாம் காத்துட்ருக்காங்க. அம்மா, எல்லாத்தையும் பேரங்கிட்ட கேளு. கிளம்பும் போது ஒன்று ஒரே அழுக,
சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயி போச்சு. செல்லம், அத்தை பார்க்க போலாமா? அம்மா, உமா வீட்டுக்கு போறது அண்ணனுக்கு தெரியாதுல்ல? தெரியாது, மூச்சே விடல. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில ஜீவா கிட்ட சம்மதம் கேட்காமயே அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பேச போறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மேடம், கூரியர். யார் பேர் கொரியர் வந்திருக்கு? தனலட்சுமிங்க இருக்கு. எங்க அம்மா தான். கொடுங்க. இந்தாங்க, சைன் பண்ணுங்க. இந்தாங்க. என்னடி லெட்டர்? உனக்கு தான் ஏதோ கொரியர் வந்திருக்கீங்க. யார் லெட்டர் போட்டுக்காங்க? பிரிச்சு படி. இந்தமா கொடு, குழந்தை படி. படி. வணக்கம்மா. உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியாது? தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போதைக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் மட்டும் நினச்சிக்கோங்க. மேலப்படி. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க உமான்னு ஒரு பொண்ணை பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் உங்களை சும்மா மிரட்டுறதுக்காகவோ இல்லை பயமுறுத்துறதுக்காகவோ இதை சொல்லலை. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நீங்கள் இதை நம்பினீங்கன்னா உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணுறது உங்கள் பிள்ளைய பாலங்கணத்தில் தள்ளுறதுக்கு சமம். யோசித்து முடிவிடுங்க. இப்போதைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு லெட்டர் உமாவை பற்றி தப்பாக வந்திருக்குன்னு சொன்னால் அம்மாவால் நிச்சயமாக தாங்கிக்க முடியாது. அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அம்மா. என்ன கோக்கில அது? உமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எவனோ ஒருத்த லெட்டர் எழுதி போட்டிருக்கான். அம்மா, எவனாவது வேலை இல்லாதவன் பண்ணியிருப்பாம்மா. இதில் எதுவுமே உண்மை இருக்காது. நெருப்பு இல்லாமல் புகைமா சொல்லு. முகம் தெரியாத ஒருத்தர் அந்த பொண்ணை பற்றி எதுக்காக தப்பாக சொல்லணும்? அம்மா, யாராவது உமாவுக்கு பிடிக்காதவங்கள கூட இருக்கலாம். ஜெகநாதன் அண்ணனோட ஒர்க் பண்ற பொண்ணு, உமாவை பத்தி அவருக்கு தெரியாதா? நான் பழகுற வரைக்கும் இந்த லெட்டர் எழுதுறதெல்லாம் உண்மை இல்லைன்னு தான் தோணுது. ஏமா, உமா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம இல்ல, ஆனா குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பமும் வேண்டாம். இப்போ இந்த லெட்டர் நீ மனசுல இருந்து தூக்கி போடுமா? இப்ப நம்ம நல்ல விஷயத்துக்காக கிளம்பிட்டு இருக்கோம். இந்த லெட்டர்ல மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை தள்ளி போடுறதம்மா. வாமா, உமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது அபசகுணம் பிடிச்ச மாதிரி என்னென்னவோ நடக்குது. யோசிச்சு முடிவு பண்ணலாம் கோகிலா. கல்யாண பேச்சு அப்புறமா பேசிக்கலாம். இப்ப வேண்டாம், விட்டுடு. இதெல்லாம் யாரும் வேணும்னே பண்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை அண்ணனுக்கு பிடிக்காதவங்களா, இல்ல உமாக்கு பிடிக்காதவங்களா, யாரா இருக்கும்? அண்ணாமல அந்த மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கணும், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, கொடுங்க. மேடம், என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? அண்ணாமலையே வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல மேடம், மழை வர மாதிரி இருக்கு. அண்ணாமலை கேரளியே இருக்கட்டும், நான் போய் வாங்கிட்டு வரேன். கொடுங்க கொடுங்க மேடம். சம ஓட்டம் ஓடுறான், நம்மளே மிஞ்சிருவான் போல் இருக்க. உஷாரா தான் இருக்கு நம்ம கிட்ட. அண்ணாமலை, சாமிநாதன் நல்ல மனுஷன் இல்ல? ஆமாமா, ரொம்ப நல்ல மனுஷன். எவ்வளோங்க? சில்லறை இருந்தா கொடுங்களேன். என்கிட்டயும் சேஞ்ச் இல்லையே சார். உங்ககிட்ட 500 சேஞ்ச் இருக்கா? ஆ, இருக்குமா.
அங்க பாருங்க. பிரியா மாட்டிக்கிட்டாளா?